ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகாஷ் கேமிங் தமிழ். ஸோ நம்ம என்ன விடல் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃப்லைன் கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வைக்கிறாங்க, ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா 18 போயிடுது. ஸோ மிச்சர் 18 கூட பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் இன்ஸ்டா ஃபுல்ட்டு அதில் போயிடுது. ஸோ ஆன்லைன் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெட் அந்தளவுக்கு இழுக்காது, பட் நெட் இருந்தால் தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 சூப்பரான ஆஃப்லைன் கேம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்த்து கேம்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் எப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கன் பஸ்ட் நல்லா போட்டுச்சுங்க. அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடுகளை போகலாம். ஸோ அந்த ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற கேம் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூஸ் டேக் டவுன். ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கேட் கார்ட்ஸ் அண்ட் கேம். ஸோ அந்த கேமோட கான்செப்ட் நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூஸ் படம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வர நிறைய கார்ட்ஸ்ஸாக இருக்கும்ல, ஸோ அதை மட்டுமே ஒரு கேமாக ப்ளே பண்ணால் எந்தமாதிரி இருக்குமோ. ஸோ அப்படி தான் பார்த்தா கேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேமில் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த கேமில் கொடுத்துருக்க ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் தான். ஸோ ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் தான் பார்த்தா அந்த கேம் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துன்னு போகுது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் பேஸ் கேம்ஸ் தான். ஸோ நிறைய பார்த்தா மிஷின் கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மிஷினை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கேமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100+ கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கார்ட்ஸ்லாம் பார்த்தா நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி பண்ணுறது அப்டேட் பண்ணுறது பார்த்தா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலே பார்த்தா கேம் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ அந்த கேம் பார்த்தா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தா வெரி இம்பார்ட்டன்ட் மோட் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ அதாவது பார்த்தா வெர்டிக்கல் மோட் வச்சு நம்ம வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா நம்ம சப்பேஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணுற கேம்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த கேம்லாம் நம்ம வெப் ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தா இங்கே கேமிங் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா நமக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ லேண்ட்ஸ்கேப் மோட் கொடுத்தனால பார்த்தா கேமோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கேம் நீங்கள் ட்ரை பண்ணாச்சு, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஃபோர்த்தா பார்க்க போகிற கேமோட பேர் பார்த்தீங்கன்னா தி லாஸ்ட் அட்வென்ச்சர். ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் பர்சன் ஸ்டோரி பேஸ்ட் கேம். ஸோ அந்த கேமோட கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ மற்ற ஜாம்பி கேம் தான் பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் தான். ஸோ அது பெருசாக அந்த டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை. பட் ஆனால் அந்த கேம் வந்து மற்ற ஜாம்பி கேமில் வந்து ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க ஒரு 3 விஷயம் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேமில் கொடுத்துருக்க சவுண்ட் ட்ராக். ஸோ செகண்ட் பார்த்தா கேமோட என்விரான்மெண்ட். தேர்ட் பார்த்தா கேமோட கிராஃபிக்ஸ் தான். ஸோ அந்த கேமோட சவுண்ட் ட்ராக் பற்றி சொல்லி ஆகணும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணிருக்காங்க அந்த கேம். ஸோ அந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மஸ்ட் இயர்ஃபோன்ஸை போட்டு ஆடுங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா கேமோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ செகண்ட் பார்த்தா கேமில் கொடுத்துருக்க என்விரான்மெண்ட் தான். ஸோ என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வேற லெவல் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா க்ரீனியாக தான் கொடுத்துருப்பாங்களே இந்த கேம். ஸோ நீங்கள் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா செடி கொடி மரம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரீனியாக மட்டுமே இருக்கும் அந்த கேம். ஸோ அதனாலே பார்த்தா கேம் இன்னும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ கேட்கறதுனால மியூசிக்கு, பார்க்கறதுனால என்விரான்மெண்ட். ஸோ அந்த கேமில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கேம் நீங்கள் வந்து மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தேர்டு பார்த்தா கேமில் கொடுத்துருக்க கிராஃபிக்ஸ். ஸோ கிராஃபிக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிருக்காங்க அந்த கேம். ஸோ அந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிட்டத்தட்ட ஒரு 254 MB. ஸோ அவ்வளோதான் வருது. பட் ஆனால் அந்த கேமோட கிராஃபிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ 254 MB வந்து இந்த அளவுக்கு வந்து கிராஃபிக்ஸில் ஒரு கேமை கொடுக்க முடியும் சொல்லிட்டு வந்து காமிச்சிக்கிறாங்க. ஸோ ஒரு ஐஎன் மொபைலில் அந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணும்போது எந்த ஃபீல் கிடைக்குதோ, ஸோ அதே வந்து ஒரு லோ எண்ட் டிவைஸ் நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே ஃபீல் கிடையாது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கேமை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஓப்பன் வேர்ல்ட் கேம் நீங்கள் ட்ரை பண்ணுமா, அந்த கேமை ட்ரை பண்ணுங்கள். இந்த கேமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம தேர்டாக பார்க்க போகிற கேமோட பேர் பார்த்தீங்கன்னா ரெஸ்டின் பீஸ். ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் பிளாட்ஃபார்ம் கேம். ஸோ அந்த கேமோட கான்செப்ட்னா பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து நிறைய சோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீம்லேருந்து மாட்டிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஸ்லாம் அந்த ட்ரீம்லேருந்து எப்படி இருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வரும். ஸோ அதான் கேமோட கான்செப்ட் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாக் நடை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்க கேம் இன்னும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ அந்த கேமோட கேம் ப்ளே பற்றி சொல்லி ஆகணும். ஸோ ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா கேமில் நீங்கள் வந்து ஒரு கயிறு பிடிச்சிப்பீங்க. ஸோ அந்த கயிறு பிடிச்சினா பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணி ஸ்விம் பண்ணி நீங்கள் வந்து போயிட்டே இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா உங்கள் எதுக்கு வந்து நிறைய அப்சகல்ஸ் வரும். ஸோ அந்த அப்சகல்ஸ் நீங்கள் வந்து எதுலையுமே இடிக்காமல் நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணி நீங்கள் மட்டும் போயிட்டே இருக்கணும். சப்போஸ் நீங்கள் எதனா ஒரு அப்சகல் நீங்கள் வச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, கிளாஸ் மாதிரி பார்த்தா நீங்கள் வந்து ப்ரோக்கன் ஆகிடுவீங்க. ஸோ அப்படி தான் பார்த்தா கேமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமிங் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 24 மேலே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 7 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ப்ளே பண்ணணும்னு அந்த கேமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம செகண்ட் அப்பாக் போகிற கேமோட பேர் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல். ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் வேர்ல்டு ஆர்கேட் கேம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கேமோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமில் வந்து ஒரு பேப்பர் பிளேன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை தான் பார்த்தா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேப்பர் பிளேன் வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இடம் பார்த்தா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அப்சாக்ஸ் வந்து பார்த்தா நம்ம இடிக்காமல் ஸோ நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்க மாதிரி தான் கேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமில் வந்து ரொம்ப பிடிச்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்க அந்த கேமில் கொடுத்துருக்க லொக்கேஷன்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு இடம் பார்த்தா வச்சுக்கோங்க ரொம்ப வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா வச்சுக்க இப்போதைக்கு வெறும் iOS மட்டும் விட்டுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தா இப்போதைக்கு பிரேஷன் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பிரேஷன் பண்ணாதான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஸோ செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ ஃபைனலாக நம்பர் ஒன் பொசிஷன் பிடிச்ச கேம் ஓட பேர் பார்த்தீங்கன்னா ஓஷன் டூ. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓஷன் ஒன் வந்து ப்ளே பண்ணிருப்பீங்க, ஆனால் எத்தனை பேர் வந்து ஓஷன் டூ வந்து ப்ளே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் வேர்ல்டு ஆர்பிஜி கேம். ஸோ இந்த கேம் ஓட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒன் ஹவர் டூவில் பார்த்தா ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக பொறுமையாக இருக்கும். நான் ஸ்டோரி எப்படி நான் சொல்ல விரும்பல, ஸோ நான் ஏன் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ஸ்டோரி சொல்ல மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணும்போது ஸ்டோரி தெரிஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ கேம் ப்ளே பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி தெரிஞ்சால் கேம் ஆடும்போது அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. அதுக்காக தான் ஸோ இந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல இந்த கேம் வந்து எப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 GB பக்கம் வரும். ஸோ சைஸ் கொஞ்சம் பெருசு தான், பட் ஆனால் கேமோட கிராஃபிக்ஸ் அந்த லெவலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேம் நீங்கள் ட்ரை பண்ணது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ பண்ணலாம் ஃபோட்டோ தாட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோட தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி கூட இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணால் போட்டு வச்சுங்கன்னா அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I have a dream, that's all I need. I'll make it happen with some work and belief. Know what I want, so I'll take it on.